அனைவருக்கும் வணக்கங்கள். மன மகிழ்ச்சியோடு அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும். வெள்ளிக்கிழமை பிறந்தவர்கள், ஐயா இந்த வெள்ளிக்கிழமை பிறந்தவங்க ஆண் பெண் ஆகட்டுமே, எப்பவுமே பாருங்க ரொம்ப டீக்கா இருக்கணும், ரொம்ப டீசண்டா இருக்கணும் அப்படிங்கிற சிந்தனை வரும். சரி வரட்டும், தப்பு கிடையாது. ஆனால் எதை பெற்றாலுமே தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டும்ங்கிற சிந்தனை மட்டும், நாலு பேர் கூட போறோம்னா நம்மளதான் பேசணும் அப்படிங்கிற சிந்தனை இருக்கும். அது நடக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான், உங்களுடைய கோபத்தை யாரும் ஒண்ணு பண்ண முடியாது, அந்த கோபம் தலைக்கு மேல போகும். அதே மாதிரி பெருமளவுல பாருங்க, வயதாயிருந்தாலும் கூட இளைஞர்களுக்கு ரொம்ப முக்கியம் காதல் வயப்படுவது, எளிதில் வசப்படுத்துவது. உங்களை எளிதில் வசப்படுத்த முடியும், கண்ணே அழகே. கந்தனை நினை மனமே, அவர் கருணைக்கு இணை இல்லையே. கந்தனை நினை மனமே, அவர் கருணைக்கு இணை இல்லையே. குருவை நினை மனமே, நம் கவலைக்கு இடம் வாழ்க்கையில. வெள்ளிக்கிழமை பிறந்தவங்க எல்லாருமே 100க்கு 60 விழுக்காடு செல்வ செல்வாக்குகளில் குறைந்திருப்பது, 60 விழுக்காடு, 40 விழுக்காடு பயங்கரமா அதல பாதாளத்தில் இருப்பீங்க, வளர்ச்சி இருக்காது, குடும்பம் கெட்டு போயிருக்கும், கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை இராது, பிரிவுகளை ஏற்படுத்தும், தேவையில்லாத தொல்லைகள் இருக்கும், காலத்தாமதத்தை படுத்தும் திருமணம், காலத்தாமதத்தை படுத்தும் உத்தியோகம், காலத்தாமதத்தை படுத்தும் வியாபாரம், காலத்தாமதத்தை படுத்தும் தொழில், இதெல்லாம் நீங்க பாப்பீங்க. நல்லதை செய்து செய்து கெட்ட பேர் தான் உங்களுக்கு வரும், இது வந்து மாற்றவே முடியாத ஒரு சூழ்நிலை. இன்னொன்னு பாருங்க, பணம் சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம், சேர்த்தும் வைப்போம், சரி சேர்த்ததை நகை வாங்கலாம் அப்படின்னு நகையும் வாங்குவோம், ஆனா அந்த நகை இருக்கும்னு நினைக்கிறீங்களா, எடுத்துன்னு போய் வைக்க வேண்டிய சூழ்நிலையோ விற்க வேண்டிய சூழ்நிலையோ உருவாக்கிடும். அதெல்லாம் ஒண்ணு ஒன்னா ஒண்ணு ஒன்னா குடிக்கும். அதே மாதிரி பாருங்க, வெண்புள்ளி, வெண்தழும்பு, கண் கோளாறு, இடுப்பு வலி, கை கால் வலிகள், சிந்தனையில முடி இளநறையாக வருவது, முடி உதிர்வது, வழுக்கை ஏற்படுத்துவது, இதெல்லாம் கொடுக்குங்க. இந்த வெள்ளிக்கிழமை பிறந்தவங்க யா நம்ம இந்த வளர்ச்சிக்கும் உத்தியோகம் வியாபாரம் தொழில் இதுலெல்லாம் சிக்கல் இருந்தாலும், விவாகம் குடும்பம் சண்டை சச்சரவு இருந்தாலும், நீங்க நேரா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு போங்க, விஷ்ணு துர்கைய பாருங்க, ஒரு நட்சத்திர கோலத்தை போடுங்க, அது உள்ள ஸ்ட்ரீம்னு எழுதுங்க, நட்சத்திர கோலம் பச்சரிசி மாவுல போடுங்க, அலரிப்பு செவ்வலரிப்பு மல்லிப்பூ தொடுத்து மாலையா அன்னைக்கு போடுங்க, அன்னைக்கு போட்டு புளியோதரை செய்து உங்க கையால அர்ச்சனை பண்ணி நிவேதனம் செய்து தானம் கொடுத்துட்டு வாங்க. இத வந்து தினம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை கடைபிடிங்க. கடைபிடிச்சுட்டே வந்துட்டு குருமார்களை வணங்க தலைங்காதீங்க. இப்போ பாம்பன் சுவாமி கோயில், எங்க உங்களுக்கு ஊர்ல பக்கத்துல பக்கத்துல ஞானிகளுடைய சன்னிதானம் இருக்கிறதோ அந்த சன்னிதானத்தை ஞாயிறு தோறும் வணங்கி வாருங்கள். அப்படி வணங்கி வரும் பொழுது அங்கே பாலில் செய்த பிரசாதங்களை தானமாக கொடுங்க. இப்படி கொடுத்துட்டு வாங்களேன், மாற்றத்தை பாருங்களேன். அடுத்தது நிகழ்ச்சியோட பாக்குறேன், வணக்கம்.